ராயல் பேலஸ் இப்போ நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். மலை கோயிலுக்கு பாருங்க, போகிற வழியெல்லாம் ஆடுங்க, குறும்பு ஆடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆடுது. அப்படியே வெடிக்கை பார்த்துட்டே போனால் பக்கமாக ஆடுச்சு, பக்கம் ஆடுதான் வேகம். அதை ஒரு வெடி வச்சோம், கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து அடிவாரம், அடிவாரம் கோயிலுக்கு கீழே அரச மரத்தடி பிள்ளையார் இருக்கார், அவரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே போகணும். இதான் கோயிலோட லொக்கேஷன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது கோயில். இது வந்து நாங்கள் டைம் வரோம், ஜாலியாக விளையாண்டுருக்கோம். கோயிலில் நாங்கள் நேரமாக வந்ததுனால என்ன எதுவும் இல்லை, நல்லா தரிசனம் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. நீங்களும் சாமி தரிசனம் பண்ணிக்கங்க. பாருங்க முருகர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு. அந்த டைத்துல கரண்ட் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் போட்டு விட்டாங்க. நல்லா தரிசனமாகவும் இருந்துச்சு. போன டைம் வரும்போது கூட கூட்டம், இந்த டைம் கூட்டம் இல்லை, நாங்கள் நேரமாகவும் போயிட்டோம். அதனால் ஃப்ரீயாக சாமியை கும்பிட்டு வந்தோம். பாருங்கள் இப்போ அந்த வெளிச்சத்துக்கு முருகர் வந்து அழகாக தெரியுது. மலை கோயில் முருகன் கோயில் இது வந்து இன்னும் ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு கோபுரமெல்லாம் சுற்றிட்டு பின்னாடி இது வந்து கிணறு பார்த்திங்கன்னா, கிணறு கிணறு தண்ணி நல்லா மேலேயே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் சுற்றி சுற்றி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டு சாமியை நல்லா கும்பிட்டு பார்த்திங்கன்னா, பின்னாடி கோயிலுக்கு பின்னாடிலாம் பச்சை பசையான அழகாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இது வந்து கீழே அடிவாரம் சொல்லுவாங்க, கீழே அந்த மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு. இது வந்து திருப்பூர் மங்களம் வழி முருகன் மலைக்கோயில், முருகனோட மலைக்கோயில். இதுவும் அரச மரத்தடி பிள்ளையார், அவரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே குளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குளம் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. மீனெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய மீன் பிடிக்கிறாங்க, பக்கத்துலேயே மீன் வியாபாரமும் பண்ணுறாங்க. திருப்பூருக்குள்ளே இப்படி ஒரு ஏரியா இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், நான் போகவும் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மழை பெஞ்சது கதுக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா மீனெல்லாம் பிடிச்சி வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அதே பார்த்திங்கன்னா பச்சை பசே அழகாக இருக்கும், தோண்டியெல்லாம் போகும்போது ஜாலியாக பார்த்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வண்டியில் போயிட்டு வந்ததுனால ஒரே ஜாலி எவரும் ரொம்ப அழகா இருந்துச்சு. தென்னை மரம், நிறைய காய்கறி தோட்டம், அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனால இருந்துச்சு. அப்படியே வந்து அந்த மீன் கடைகளும் போட்டுருந்தாங்க, மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் தோட்டம், அந்த ஏரியை ஒட்டியே தோட்டம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் இருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து மனசு நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதான் வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.